வணக்கம் செய்திகளுக்காக கிரிஜா தலைப்புச் செய்திகள் கோவிட் பெருந்தொற்று குறித்து அச்சமடைய தேவையில்லை முன்னெச்சரிக்கையோடு செயல்பட நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் நாடு முழுவதும் கோவிட் தொற்று பரவல் குறித்து அனைத்து மாநில அரசுகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு நாடு முழுவதும் கோவிட் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்றாக அதிகரிப்பு அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இருநூற்று பதினோரு பேர் உயிரிழப்பு மறு அறிவிப்பு வரும் வரை தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீடிக்கும் தொழிற்சாலைகளை இயக்குவது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் தமிழக அரசு கோவிட் தொற்றை எதிர்கொள்ள ஹைட்ராக்சிக் குளோரோகுயின் மாத்திரைகளை வழங்கியதற்காக இந்தியாவிற்கு ஐக்கிய அரபு எமிரேட் நன்றி தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று பாதிப்பு ஏற்பட சீனாதான் காரணம் என்று நிரூபிக்கப்பட்டால் அந்நாடு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை கோவிட் பெருந்தொற்று குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அந்நோயை எதிர்த்து போராட முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் நாடு முழுவதும் போதுமான அளவு உணவு தானியங்கள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அனுப்பிய செய்திக்கு பதிலளித்துள்ள பிரதமர் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கோவிட் தொற்றை நிச்சயம் முறியடிப்போம் என்று கூறியுள்ளார் முன்னதாக அமைச்சர் பாஸ்வான் தமது செய்தியில் இந்திய உணவு கழக கிடங்குகளிலிருந்து ஒரு சரக்கு ரயில் பெட்டிகள் மூலமாக சுமார் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறினார் நேற்று முன்தினம் மட்டும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மெட்ரிக் டன் உணவுகள் ரயில் பெட்டிகளிலிருந்து இறக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை மாநில அரசுகள் முப்பது லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை பொது விநியோக திட்டத்தின் மூலம் மக்களுக்கு இலவசமாக விநியோகிக்க பெற்றுக் கொண்டதாகவும் அவர் கூறினார் இந்த தகவல்களையும் தமது ட்விட்டர் செய்தியில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க நாட்டு மக்கள் அனைவரும் முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் விராட் கோலி உள்ளிட்ட முன்னணி வீரர்களின் காணொலி காட்சியையும் பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் பகிர்ந்துள்ளார் இதுபோன்ற விழிப்புணர்வை கிரிக்கெட் வீரர்கள் ஏற்படுத்தியிருப்பது மிக முக்கியமானது என்றும் சிறிய தற்காப்பு செயல்கள் மூலம் பெருந்தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்தபடி நாடு தழுவிய ஊரடங்கிலிருந்து சில சேவைகளுக்கு மட்டும் நாளை முதல் விலக்கு அளிக்கப்பட உள்ளது அதே நேரத்தில் இந்த விலக்கு நோய் தொற்றே இல்லாத பகுதிகளுக்கு மட்டும் பொருந்தும் என்று அரசு அறிவித்துள்ளது வேளாண் சாகுபடி தொடர்பான அனைத்து பணிகளும் அனுமதிக்கப்படும் விளைநிலங்களிலும் தோட்டங்களிலும் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் பணிபுரிய அனுமதிக்கப்படுவார்கள் அதேபோல் அறுவடை முடிந்த விளைபொருட்களை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லுதல் குறைந்தபட்ச ஆதார விலை விநியோகித்தல் உள்ளிட்ட பணிகள் அனுமதிக்கப்படும் மாநில அரசுகளின் வேளாண் விளைபொருள் சந்தை நிலையங்களில் உற்பத்தி பொருட்களின் விற்பனைக்கும் அனுமதிக்கப்படும் என்றும் விவசாய பணிகளுக்கு தேவையான உரம் விதை பூச்சிக்கொல்லி உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை கடைகள் செயல்பட அனுமதிக்கப்படுவதோடு உழவு சாதனங்கள் விற்பனை நிலையங்களும் செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இதேபோல் இறால் பண்ணைகள் மீன் வளர்ப்பு பண்ணைகள் செயல்படவும் அவற்றில் ஊழியர்கள் சமூக இடைவெளியுடன் பணிபுரியவும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காப்பி சதவீத தொழிலாளர்களுடன் பணிகளை மேற்கொள்ளவும் அரசு அனுமதி வழங்கியுள்ளது பால் கொள்முதல் பதப்படுத்துதல் விநியோகம் மற்றும் விற்பனைக்கு தடையில்லை என்று அரசு அறிவித்துள்ளது கோழி பண்ணைகள் மற்றும் இதர கால்நடை பண்ணைகள் செயல்படவும் அவற்றுக்கான தீவன உற்பத்தி ஆலைகள் செயல்படவும் அரசு அனுமதி அளித்துள்ளது ஊரடங்கு உத்தரவால் வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பணிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் தற்போதுள்ள கோவிட் தொற்று பரவல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புதுதில்லியில் இருந்து காணொலி காட்சி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார் இதற்காக ஒருங்கிணைந்து பணியாற்ற அமைக்கப்பட்டுள்ள மத்திய மாநில கட்டுப்பாட்டு அறையின் அதிகாரிகளுடனும் அவர் கலந்தாலோசித்தார் கோவிட் தொற்றை தடுக்க இந்த கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அதிகாரிகளும் ஊழியர்களும் ஆற்றிவரும் பணியை அவர் பாராட்டினார் தில்லியில் உள்ள உள்துறை அமைச்சகத்தின் மத்திய கட்டுப்பாட்டு அறை இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநில அரசுகளுடன் ஒருங்கிணைந்து கோவிட் தொற்றுக்கு எதிராக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் கோவிட் தொற்று இல்லாத பகுதிகளில் நாளை முதல் ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட உள்ள பகுதிகளில் ஊரக மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அத்துறையைச் சேர்ந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அதிகாரிகளுடன் நேற்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆலோசனை நடத்தினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டம் பிரதமர் வீட்டு வசதி திட்டம் பிரதமர் கிராமசாலைகள் மேம்பாட்டு திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து மேற்கொள்வது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது கோவிட் தொற்று இல்லாத பகுதிகளில் மட்டுமே மேற்கண்ட திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெறும் என்றும் இதன் மூலம் ஊரக பகுதிகளில் அடிப்படை கட்டமைப்புகள் மேம்பாடு அடைவதுடன் அப்பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் தோமர் கூறினார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் தண்ணீர் பாதுகாப்பு ஏரி குளங்களை வெட்டுதல் பாசனம் உள்ளிட்ட திட்டப்பணிகளை மேற்கொள்ள முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கோவிட் தொற்று காரணமாக தொழில்துறைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியை அடுத்து நேரடி அந்நிய முதலீட்டுக்கான விதிமுறைகளை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது கோவிட் தொற்று எதிரொலியாக நொடித்து போகும் நிலைக்கு தள்ளப்படும் நிறுவனங்களை அந்நிய நிறுவனங்கள் கைப்பற்றாமல் தடுக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது இதன்படி தற்போதுள்ள அந்நிய நேரடி முதலீட்டுக் கொள்கையில் சில மாற்றங்களை அரசு செய்துள்ளது இந்தியாவுடன் நிலவழியாக எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடுகள் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்யும் முன்பு கட்டாயம் அரசின் அனுமதியை பெற வேண்டும் பாகிஸ்தானை சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் மற்றும் அந்நாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் இந்தியாவில் பாதுகாப்பு விண்வெளி தொழில்நுட்பம் அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்றால் அரசின் அனுமதியை பெற வேண்டும் அதே நேரத்தில் மற்ற தொழில்களுக்கு நேரடி அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் கோவிட் தொற்றால் நொடித்து போகும் இந்திய நிறுவனங்களை மற்ற நாடுகள் எளிதில் கைப்பற்றாமல் இருக்க முன் அனுமதி பெற வேண்டும் என்ற நிபந்தனையை அரசு விதித்துள்ளது அதேபோல் தற்போதுள்ள நிறுவனத்தின் உரிமையாளர் மாற்றம் அல்லது முதலீட்டு விஷயத்தில் மாற்றங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருப்பின் நேரடி அந்நிய முதலீட்டு விதிமுறைகளின்படி அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்று அரசு கூறியுள்ளது மத்திய அரசின் முடிவை வரவேற்றுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இந்திய நிறுவனங்களை பாதுகாக்க இந்த முடிவு உதவும் என்று கூறியுள்ளார் இது தொடர்பாக தாம் அளித்த யோசனையை அரசு ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டு மையங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என மத்திய தொழிலாளர் நலத்துறை இணை இணையமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இதுகுறித்து அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் தொழிலாளர்களின் குறைகளை களைய ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் மத்திய தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் நாடு முழுவதும் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இருபது கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர் இந்த மையங்களுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் தொழிலாளர்களின் ஊதியம் வாழ்வாதாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியத்தில் இருபது சதவீதம் பிடித்தம் செய்யப்படும் என்று சில ஊடகங்களில் வந்த தகவல்கள் தவறானவை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இது குறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் பென்ஷன் வழங்கும்போது ஒரு பிடித்தமும் செய்யப்பட மாட்டாது என்று கூறியுள்ளார் கோவிட் தொற்று காரணமாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் துறையின் ஒய்வூதியதாரர்களின் ஒய்வூதியம் இருபது சதவீதம் குறைக்கப்படும் என்று ஊடகங்களில் வெளியான தகவல்கள் உண்மையா என்று நிதியமைச்சரின் ட்விட்டர் பக்கத்தில் தனிநபர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு அமைச்சர் பதிலளித்துள்ளாா் நாடு முழுவதும் கோவிட் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது இதில் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இரண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் இதுவரை சிகிச்சை பலனளிக்காமல் ஐநூற்று இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்துவிட்டனர் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் மூன்றாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு பேரும் தில்லியில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று பேரும் மத்திய பிரதேசத்தில் ஆயிரத்து நானூற்று இரண்டு பேரும் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தை பொறுத்தவரை ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பிலும் மகாராஷ்டிரா முதலிடத்தில் உள்ளது அம்மாநிலத்தில் இருநூற்று பதினோரு பேர் நேற்று வரை உயிரிழந்து விட்டனர் தில்லியில் நாற்பத்தி மூன்று பேரும் மத்திய பிரதேசத்தில் அறுபத்தி மூன்று பேரும் குஜராத்தில் ஐம்பத்தி மூன்று பேரும் ராஜஸ்தானில் இருபத்தி ஒரு பேரும் உயிரிழந்துள்ளனர் அதே நேரத்தில் நாட்டிலேயே மிக குறைவாக கேரளா இமாச்சல பிரதேசம் மற்றும் பீகாரில் தலா இரண்டு பேரும் ஒடிஷாவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் அடுத்த மாதம் நான்காம் தேதி முதல் உள்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் விமான சேவையை போவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய சிமில் விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது இதுகுறித்து அத்துறைக்கான அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் விமான சேவையை தொடங்குவது குறித்து அரசு முடிவெடுத்த பின்னர் முன்பதிவை மேற்கொள்ளுமாறு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் முன்னதாக ஏர் இந்தியா நிறுவனம் விடுத்த செய்தியில் சர்வதேச வழித்தடத்தில் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் விமான சேவை தொடங்கப்படும் என்று கூறியிருந்தது கோவிட் தொற்று பரவலை தடுக்கும் வகையில் விமான போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டதால் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி வரை முன்பதிவை ஏர் இந்தியா நிறுவனம் நிறுத்தி வைத்திருந்தது அதேபோல் வெளிநாடுகளுக்கான விமான சேவைக்கான முன்பதிவை அடுத்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை நிறுத்தி வைத்திருந்தது தற்போது இந்தியாவில் கோவிட் தொற்று பரவல் கட்டுக்குள் இருப்பதால் நோய் தொற்று இல்லாத பகுதிகள் மற்றும் மிக குறைவான தொற்று உள்ள நகரங்களுக்கு மட்டும் அரசின் அனுமதி பெற்று விமானங்கள் இயக்கப்படும் என்று தெரிகிறது இந்நிலையில் சீனாவிலிருந்து மருத்துவ சாதனங்களை கொள்முதல் செய்வதற்காக புதுதில்லியில் இருந்து நேற்று ஏர் இண்டியா விமானம் ஒன்று சீனாவின் குவான்சூ நகருக்கு புறப்பட்டு சென்றது சீனாவில் ஷாங்காய் மற்றும் ஹாங்காங் நகரிலிருந்து நூற்றி எழுபது டன் மருத்துவ சாதனங்களை ஏர் இண்டியா நிறுவனம் இந்தியாவிற்கு கொண்டு வந்தது ஊரடங்கு காலத்தில் நாடு முழுவதும் நாற்பது லட்சத்து இரண்டாயிரம் டன் உணவு தானியங்களை பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்வே கொண்டு சென்றுள்ளது அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்காக மத்திய அரசின் உத்தரவை அடுத்து சரக்கு ரயில்கள் இயக்கப்பட்டன ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நேற்று வரை நாடு முழுவதும் மூன்றாயிரத்து அறுநூறு ரயில் பெட்டிகள் மூலம் இந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டன மத்திய வேளாண் துறை உணவுத்துறை இந்திய சரக்கு பெட்டக் கழகம் தேசிய வேளாண் விளைபொருள் வாரியம் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொண்டு செல்லும் பணியில் ரயில்வே ஈடுபட்டது எளிதில் அழுகும் காய்கறிகள் பழங்கள் பால் மற்றும் பால் சார்ந்த இதர பொருட்களை உடனடியாக மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்ல நாற்பத்தி ஐந்து வழித்தடங்களில் சிறப்பு சரக்கு ரயில்களையும் இந்த காலகட்டத்தில் ரயில்வே இயக்கியது உலக பாரம்பரிய தினம் இந்த ஆண்டு கோவிட் தொற்றுக்கான விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்கப்பட்டது தொற்று பரவாமல் இருக்க நாட்டு மக்களிடம் பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது சாலைகளில் ஓவியங்களை தீட்டுவது முக்கிய பிரமுகர்கள் மூலமாக முகக்கவசம் அணிவது மற்றும் சமூக இடைவெளியை பராமரிப்பது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்திய தொல்லியல் கழகம் நாட்டில் உள்ள பாரம்பரியமிக்க கட்டடங்களில் ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தில்லி கொல்கத்தா கோஸ்பிஹார் ஆகிய இடங்களில் உள்ள பாரம்பரியமிக்க நினைவு சின்னங்கள் இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டன தில்லியில் செங்கோட்டை குதுப்மினார் ஹுமாயூன் நினைவகம் மேற்கு வங்க மாநிலம் கூச்பேஹாரில் உள்ள அருங்காட்சியகம் உள்ளிட்ட கட்டடங்களிலும் கொல்கத்தாவில் உள்ள கரன்சி கட்டடத்திலும் ஒளி வெள்ளத்தில் கோவிட் தொற்று குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதுகுறித்த காணொலி காட்சியை இந்திய தொல்லியல் ஆய்வுக் கழகம் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது செங்கோட்டையில் கோவிட் தொற்றிலிருந்து நாம் வெற்றி பெறுவோம் என்ற வாசகம் ஒளி வெள்ளத்தில் ஏற்படுத்தப்பட்டது சில நினைவுச் சின்னங்களில் நாற்பத்தி ஓரு நாள் ஊரடங்கை குறிக்கும் வகையில் நாற்பத்தி ஓரு மெழுகுவர்த்திகள் ஏற்றி வைக்கப்பட்டன உலக பாரம்பரிய நாளை முன்னிட்டும் கண்ணுக்கு தெரியாத வைரஸ் தொற்றை எதிர்த்து மனிதகுலம் போராடி வருவதை ஊக்கப்படுத்தும் வகையிலும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன வடக்கு காஷ்மீரில் பாரமுல்லா மாவட்டத்தில் நேற்று தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நடைபெற்ற மோதலில் மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மூன்று பேர் வீரமரணம் அடைந்தனர் இரண்டு பேர் காயமடைந்தனர் செப்பூர் நகரின் புறநகர் பகுதியில் மத்திய படையினர் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தும் வகையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் காயமடைந்த இரண்டு வீரர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக உடனடியாக சம்பவம் நடந்த இடத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை தேடும் வகையில் அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் நேற்று மட்டும் ஒரே நாளில் எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்து வீடு திரும்பியது நம்பிக்கை அளிக்கும் செய்தியாக உள்ளது சென்னையில் நேற்று செய்தியாளரிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குணமடைந்தவர்களை வீட்டிற்கு அனுப்புவதிலும் தமிழக முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்றார் மாநிலத்தில் இந்நோய் தொற்றால் இறப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஒன்றாக உள்ளது என்றும் பரிசோதனை ஆய்வகங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியதால் நாள்தோறும் பரிசோதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் தரமான சிகிச்சை அளிக்கப்படுவதால் அவர்கள் விரைந்து குணமடைந்து வருவதாகவும் கூறினார் இதுவரை முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான கொரோனா பரிசோதனைகளை தமிழகம் மேற்கொண்டுள்ளதாகவும் நேற்று மட்டும் ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஊரடங்கு தளர்வு குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி எந்தெந்த தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களை இயங்க அனுமதிக்கலாம் என்பது குறித்து தமிழக அரசு நாளை முடிவு செய்து அறிவிக்கும் எனவும் அதுவரை தற்போதைய நிலை தொடரும் என்று மாநில அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இது தொடர்பாக முடிவெடுக்க ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த குழு முதலாவது கூட்டத்தை நடத்தி தனது ஆலோசனைகளை முதலமைச்சரிடம் நாளை சமர்ப்பிக்க உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த குழுவின் ஆலோசனைகளை ஆராய்ந்து முதலமைச்சர் முடிவை எடுப்பார் என்றும் அரசாணை வெளியிடப்படும் வரை தற்போதைய கட்டுப்பாடுகள் நீடிக்கும் எனவும் தமிழக அரசு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரையில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதிகளில் பணியாற்றிய மருத்துவர்கள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் யாருக்கும் தொற்று அறிகுறி இல்லை என மாநில வருவாய்த்துறை அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார் மதுரை சந்தையை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளரிடம் பேசுகையில் கோவிட் தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு பைகள் பொதுமக்களுக்கு நேரடியாக வீடுகளுக்கே சென்று விற்பனை செய்யப்படுவதாக கூறினார் இதனால் வெளியிடங்களில் மக்கள் கூடுவது பெருமளவு தடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் மதுரையில் ராபிட் கிட் மூலம் முதல்கட்டமாக கோவிட் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பணியாற்றிய எழுபது பேருக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் ஒருவருக்கு கூட தொற்று இல்லை என்றும் அமைச்சர் உதயகுமார் கூறினார் தற்போதைய சூழலில் கட்டுமான பணிகள் எதுவும் நடைபெறாததால் தமிழக அரசு சார்பில் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்படுகிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார் தர்மபுரி மாவட்டம் தடங்கம் எரப்படி உள்ளிட்ட பகுதிகளில் அமைப்பு தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிகளை அவர் வழங்கினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் அன்பழகன் தர்மபுரி மாவட்டத்தில் அதிக அளவில் கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா உள்ளிட்டோர் இருப்பதாக தெரிவித்தார் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு உதவிகளை வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் கட்டுமான தொழிலாளர்களும் அமைப்புசாரா ஒட்டுநர்களும் சம்பந்தப்பட்ட நலவாரியத்தில் பதிவு செய்து கொண்டு அவற்றை உரிய நேரத்தில் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் இந்த தொழிலாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அன்பழகன் தெரிவித்தார் நாளை முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இருபத்தி ஆறு நாட்களாக வாகனங்களை இயக்க முடியாமல் இருந்து வந்த நிலையில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டு நாளை முதல் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டால் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதுடன் விலைவாசி உயர்வுக்கு என்று கூறியுள்ளார் எனவே அடுத்த மாதம் தேதி வரை சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதை தவிர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சேலம் மாவட்டத்தில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இருபத்தி நான்கு பேரில் ஏழு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் ராமன் கூறியுள்ளார் சேலத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த காவலர் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அப்பகுதி சீல் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவதாக கூறினார் வெளி மாநில மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சேலம் மாவட்டத்தில் ராபிட் கிட் மூலம் பரிசோதனை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் விரைந்து பரிசோதனைகளை மேற்கொள்ள இயலும் என்றார் மத்திய அரசின் ஆஷாதி எனப்படும் மக்கள் மருந்தக திட்டத்தின் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பலர் ஐம்பது சதவீத மானிய விலையில் உயிர்காக்கும் மருந்துகளை பெற்று பயனடைந்து வருகின்றனர் குறைந்த விலையில் மருந்துகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் மருந்தக திட்டத்தை நாடு முழுவதும் மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த மருந்தகங்களில் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் இதய நோய்கள் சிறுநீரக நோய்கள் உள்ளிட்டவற்றுக்கான மருந்துகள் மற்ற மருந்தகங்களை விட ஐம்பது சதவீதம் குறைவான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள இந்த மருந்தகத்தில் தற்போது கூடுதலாக பலர் மருந்துகளை வாங்கி செல்கின்றனர் தங்களது வீடுகளில் இருந்தே தொலைபேசி மூலம் மருந்துகளின் இருப்பு குறித்து அறிந்து கொண்டு பின்னர் மருந்தகத்திற்கு சென்று அவர்கள் சமூக விலகலை கடைபிடித்து மருந்துகளை வாங்கி செல்வதாக அந்த மக்கள் மருந்தகத்தின் உரிமையாளர் கூறுகிறார் போய் எல்லாமே அது பிபி சுகர் உள்ளவங்களுக்கு வந்து மிக குறைந்த விலையில கிடைக்குது தற்போதைய ஊரடங்கு சூழலில் இந்த மருந்தகம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது எனவும் ஐம்பது சதவீத மானியத்தில் அரசே மருந்துகளை வழங்குவதால் செலவு குறைகிறது எனவும் பயனாளிகள் கூறுகின்றனர் மருந்து வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை வந்து நான் அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு இருக்கிறேன் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது என்னென்னா மேலும் ஐம்பது பர்சன்ட் வரையும் உனக்கு தள்ளுபடி விலையில் கொடுத்துட்ருக்குறாங்க இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி நான் வந்து டெய்லி வந்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு சுகர் பிபி மாத்திரலாம் இங்கே தான் இருக்கிறேன் இந்த நேரத்தில் நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது வெளியே வாங்க வந்து ரேட் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இங்கே வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குது நல்லா பயனுள்ளதாக தான் இருக்குது உலக அளவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி இருபத்து மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரமாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து அறுபதாயிரத்தை தாண்டியுள்ளது இந்த தொற்றிலிருந்து ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து இருநூற்று இருபது பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் கோவிட் பாதிப்பு மற்றும் உயிரிழப்பில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ள அமெரிக்காவில் அதன் தாக்கம் மேலும் அதிகரித்து வருகிறது அந்நாட்டில் புதிதாக ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்ததை அடுத்து அங்கு இந்த தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்தை தாண்டியுள்ளது ஏழு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் இந்த தொற்றால் அந்த நாட்டில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இத்தாலியில் இருபத்து மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் புதிதாக நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக இத்தாலி சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அந்நாட்டில் தினமும் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது ஸ்பெயினில் புதிதாக அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபதாயிரத்து அறுநூற்று முப்பதாக அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து நானூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மார்ச் பதினான்காம் தேதி முதல் அங்கு அமலில் உள்ள முழு ஊரடங்கு மே ஒன்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் அறிவித்துள்ளார் எனினும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஓரளவு ஊரடங்கு தளர்த்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரிட்டனில் ஒரே நாளில் எண்ணூற்று எண்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து அந்நாட்டில் கோவிட் தொற்றுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினைந்தாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளது அங்கு ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து இருநூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகம் பாதிப்பை சந்தித்த நாடுகளில் ஒன்றான பிரான்சில் கோவிட் தொற்றுக்கு மேலும் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மார்ச் பதினேழாம் தேதி முதல் அந்நாட்டில் தொடர் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அது மே பதினோராம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக அந்நாட்டின் அதிபர் இமானுவேல் மெக்ரான் அறிவித்துள்ளார் துருக்கியில் நூற்று இருபத்தி ஓரு பேர் புதிதாக உயிரிழந்ததையடுத்து அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறாக அதிகரித்துள்ளது எண்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்பது பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியதாக துருக்கி சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது சிங்கப்பூரில் கோவிட் தொற்றுக்கு பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் புதிதாக தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் எண்ணூற்று தொன்னூற்று மூன்று பேர் அங்கு பணியாற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது மொத்தம் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பேர் சிங்கப்பூரில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அங்கு சென்று பணியாற்றுபவர்கள் என்று தகவல்கள் வெளியாகிறது வெளிநாடுகளில் இருந்து வந்து சிங்கப்பூரில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த தொற்று அதிகம் பாதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்களது உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் சிங்கப்பூர் பிரதமர் லீசியன் லியோங் கூறியுள்ளார் கோவிட் தொற்று பாதிப்பு ஏற்பட சீனாதான் காரணம் என்று நிரூபிக்கப்பட்டால் அந்நாடு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவிட் தொற்று பரவலை தடுப்பதிலும் இதை கையாள்வதிலும் சீனா வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் தொடக்கத்தில் அமெரிக்காவுடன் சீனா ஒத்துழைப்பு செயல்படவில்லை என்று ட்ரம்ப் கோரினார் இந்த தொற்று ஏற்படுவதற்கு முன்பு வரை சீனாவுடனான உறவு சுமூகமாகவே இருந்தது என்று அவர் தெரிவித்தார் கோவிட் தொற்றால் அமெரிக்காவில் அனைவருக்குமே அச்சம் ஏற்பட்டுள்ளது என்று கூறிய அவர் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமாக திகழ்ந்து வரும் அமெரிக்கா பொருளாதாரத்திலும் இந்த தொற்று பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார் கோவிட் சிகிச்சைக்கு பயன்படும் ஹைட்ராக்சி மாத்திரைகளை வழங்கியதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளது கோவிட் தொற்றால் பாதிப்பை சந்தித்துள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அண்மையில் இந்தியா ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஹைட்ராக்ஸி குளோரோக்யின் மாத்திரைகளை அனுப்பி வைத்தது இது தொடர்பாக இந்தியாவில் உள்ள ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரகம் தமது ட்விட்டர் வலைதளத்தில் இந்தியாவிற்கு நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ளது இதேபோல் கஜகஸ்தான் அரசும் இந்தியாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கஜகஸ்தான் அதிபர் குவாசம் ஜோமா டோக்கியோய் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மருந்து பொருட்களை வழங்கியதற்காக இந்திய அரசுக்கும் குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தாம் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார் வெளிநாடுகளுக்கு மருந்து பொருட்களை ஏற்றுமதி செய்ய தடை விதித்திருந்த சூழலிலும் அதை நீக்கி தங்களது நாட்டிற்கு இந்தியா மருந்து பொருட்களை வழங்கியுள்ளதாகவும் இது தங்களது நாட்டுடன் இந்தியா கொண்டிருக்கும் நட்பையும் ஒருங்கிணைப்பையும் எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் மசூதிகளில் ரம்ஜான் கூட்டுத் தொழுகை நடத்துவதற்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய அனுமதியை அந்த நாட்டு அரசு வழங்கியுள்ளது கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக உலகின் பல்வேறு நாடுகளிலும் வழிபாட்டு தலங்களில் வழிபாடுகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளிலும் கூட்டுத் தொழுகை நடத்த தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் பாகிஸ்தானில் ரம்ஜான் மாதத்தில் தொழுகை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அந்நாட்டில் உள்ள சில அமைப்பின் கோரிக்கை விடுத்தனர் இதையடுத்து அவர்களுக்கும் அரசு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் போது சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும் ஐம்பது வயதிற்கும் மேற்பட்டோருக்கு அனுமதி வழங்கக்கூடாது உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டோருக்கு அனுமதி இல்லை என்பன உள்ளிட்ட இருபது நிபந்தனைகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் ரம்ஜான் மாதத்தின் போது கூட்டுத்தொழுகை நடத்துவதற்கு பாகிஸ்தான் அரசு அனுமதி அளித்துள்ளது தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது தமிழகத்தின் பிற பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று விருதுநகர் மதுரை கரூர் திருச்சி நாமக்கல் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் செய்திகள் கோவிட் பெருந்தொற்று குறித்து அச்சமடைய தேவையில்லை முன்னெச்சரிக்கையோடு செயல்பட நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் நாடு முழுவதும் கோவிட் தொற்று பரவல் குறித்து அனைத்து மாநில அரசுகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு நாடு முழுவதும் கோவிட் தொற்றுக்கு ஆளானோர் எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்றாக அதிகரிப்பு அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் இருநூற்று பதினோரு பேர் உயிரிழப்பு மறு அறிவிப்பு வரும் வரை தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீடிக்கும் தொழிற்சாலைகளை இயக்குவது குறித்து நாளை முடிவெடுக்கப்படும் தமிழக அரசு கோவிட் தொற்றை எதிர்கொள்ள ஹைட்ராக்சிகுளோரோக்யின் மாத்திரைகளை வழங்கியதற்காக இந்தியாவிற்கு ஐக்கிய அரபு எமிரேட் நன்றி தெரிவித்துள்ளது கோவிட் தொற்று பாதிப்பு ஏற்பட சீனாதான் காரணம் என்று நிரூபிக்கப்பட்டால் அந்நாடு கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்